ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை ரைசா வில்சன் திடீர்னு கண்ணீர் விட்டு கதறி எழுதி போட்டிருக்கிற போஸ்ட்டை பார்த்து ரசிகர்கள் செம்ம சாக்காக இருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் சீரியல் ஆக்டர்ஸ் ஃபரீனா அசாத்தும் அவங்களோட போஸ்ட்ல போய் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. பிக்பாஸ் மூலமாக பாப்புலரான நடிகை ரைசா வில்சன் தொடர்ந்து சில படங்களில் நடித்தாங்க. வேலையில்லா பட்டதாரி 2, பியார் பிரேம காதல், ரீசெண்டாக சுந்தர்சி டைரக்ஷனில் காஃபி வித்து காதல், சில தெலுங்கு படங்கள், தமிழ் படங்கள் அப்படின்னு நடிச்சிட்ருக்காங்க. பெருசாக பண வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் அடிக்கடி கோவா, பாலி அப்படின்னு டூர் போயிட்டு லைஃபை ஜாலியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி முகத்தை இளமையாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் டாக்டர்கிட்ட முகத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு பிறகு அதில் அலர்ஜியாகி முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு வீங்கி போய் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. சில நாட்கள் கோர்ட்டு கேஸு நஷ்டஈடு அப்படின்னு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரைசாவோட முகம்லாம் சரியாகி படத்துலையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் திடீர்னு கதறி கதறி அழுகிற மாதிரியும் வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்ட மாதிரியும் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே சுலபம் கிடையாது, நான் தனிமையிலையும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் அதை தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு செம்ம குழப்பமான ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. மேலும் அழுது அழுது ஓஞ்சி போன மாதிரி பல பிக்சர்ஸும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ரைசாவுக்கு என்னாச்சு, ஏதாவது ப்ராங்க் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது மூவி ப்ரமோஷனா, இல்லை உண்மையாலுமே பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்காங்களா அப்படின்னு பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்களோட போஸ்ட்டை பார்த்துட்டு பலரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலும் சில ரசிகர்கள் இதெல்லாம் நடிப்பு, ஏதோ ப்ரொமோஷனுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் சீரியல் ஆக்ட்ரஸ் ஃபரீனா அசாத் இட்ஸ் ஓகே, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட போஸ்ட்டில் போய் ஆறுதல் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.